வணக்கம் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் இரண்டு இன்பத்தமிழ் கல்வி இன்பம் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய கல்வி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்பாடலை யார் எழுதியிருக்காங்க பார்த்தோன்னா பாரதிதாசன் இவருடைய அறிமுகம் நம்ம பார்க்கலாம் பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் வந்து எடுத்தாங்க எதை பற்றி எழுதுவது என்று சிந்தித்து இருந்தாங்க என்னென்னா இயற்கை பொருட்களிற்கு இல்லையா வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருளை வச்சு என்னென்னா கவிதை எழுதலாம் என்று யோசித்தாங்க அவர் எழுதிய கவிதையை நம்ம பார்ப்போம் ஏட்டெடுத்தேன் கவிதை ஒன்று வரைந்திட என்ன எழுதுவதென்று சொன்னது வான் வானம் ஓடை தாமரையும் பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் காடும் கழியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திடைய எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் இதற்கான நம்ம பொருள் பார்ப்போம் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் பாரதிதாசன் வந்து கவிதை எழுதுவதற்காக ஏடு தாளையும் எடுத்தாங்க அப்போது என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது இப்போ இயற்கை பொருட்கள் இருக்கு இல்லையா அதை பற்றி அவர் என்னென்னா கவிதை எழுதுனாங்க ஒவ்வொரு இயற்கை பொருளும் வந்து கற்பனையாக பேசியதான் பாரதிதாசனிடம் வானம் கூறியதான் என்னை கவிதையாக எழுது என்று அடுத்தது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக கவி ஓவியம் ஓவியம் வந்து எங்களை வந்து தீட்டுங்க என்று ஓர் நீரோடையும் தாமரை மலர்களும் வந்து சொன்னாங்களாம் அடுத்தது காடும் வயல்களும் கருநீர மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற செய்க என்று இவங்கள என்ன சொன்னாங்களாம் காடும் வயலும் கருநீர மேகம் என்ன சொல்லிச்சா எங்களையும் கவிதையாக நீ இடம் பெறுக அப்படின் அடுத்தது ஆடும் மயில் மயில் வந்து அழகிய மயில் வந்து போன்ற பெண்கள் பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்று கவிதை வந்து பேசிச்சான் அடுத்து சோலை குளிர் தரும் தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் திசையில் விழும் மாணிக்க பருதி தரும் வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின எண்ணெய் இவற்றிடையே இதற்கான பொருள் நம்ம பார்ப்போம் இப்போது சோலையில் குழிந்த தென்றல் வந்ததாம் சோலையில் குளிர்ந்த தென்றல் என்பது காற்று சோலையில் குளிந்த தென்றல் வந்தது காற்று வந்தது பசுமையான தோகையுடைய மலர்கள் மயில்கள் வந்தது பசுமையான தோகை விரித்து என்னென்னா மயில்கள் வந்து வந்ததான் அடுத்தது அன்னம் வந்தது அன்னம் என்பது பறவை அன்னப்பறவை வந்தது அடுத்தது மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரனமும் வந்தான் கதிரவன் வந்து வந்தான் அடுத்தது வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களில் அழகினை எழுதுங்கள் என்று இந்த இயற்கை பொருட்கள் எல்லாம் என்னன்னா பாரதிதாசிடம் ஒரு கற்பனையாக வந்து பேசியது இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின இந்த இயற்கை பொருட்கள் எல்லாம்னா பாரதிதாசனிடம் வந்து கவிதையாக எழுதுக என்று பேசியதான் அடுத்தது இன்னலிலே தமிழ் உள்ள என் தமிழ் மக்கள் துயிரின்ற இருந்தார் அன்னதோர் காட்சி உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை ஏறிவிட்டால் துன்பம் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என்று பாரதிதாசன் பாடலை வந்து முடிச்சிருக்காங்க இதற்கான நம்ம பொருள் பார்ப்போம் ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கின்றன என்னென்னா துன்பம் கஷ்டத்தில் வந்து கிடக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறியாமை தெரியாமல் வந்து என்னென்னா தூங்கிட்டு இருக்காங்க அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாகி என் உயிரில் வந்து கலந்து விட்டன அதனுடைய காட்சி இப்போ வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க தூங்கி கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி வந்து அவருடைய மனதில் வந்து ரொம்ப இரக்கத்தை வந்து கலந்துடுச்சுன்றாங்க இத்துன்பம் நீங்க இந்த துன்பத்தை வந்து நீங்குவதற்காக அனைவரும் இன்பத் தமிழ் கல்வி வந்து கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும் எல்லாருக்கும் வந்து கல்வி வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் இன்பமாகிய தமிழ் கல்வி வந்து கிடைக்கணும் அதே போல் இந்த கல்வி வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டால் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும் துன்பங்கள் வந்து எப்போதும் போகிடும் அடுத்தது நெஞ்சில் வந்து தூய்மை உண்டாகும் வீரம் வரும் என்பது பாரதிதாசன் வந்து எழுதியிருக்காங்க இப்பாடத்தினுடைய கருத்து என்னன்னு பார்த்தோன்னா இந்த இயற்கை பொருள்கள் எல்லாம் கற்பனையாக பாரதிதாசனிடம் வந்து பேசியது போல் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெரியாமல் வந்து தூக்கி கிடக்கிறாங்க எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாமல் கல்வி அறிவும் வந்ததுன்னா எந்த ஒரு துன்பமும் நீங்கி வாழ் வந்து வெற்றி பெறலாம் வீரமரும் என்று சொல்லியிருக்காங்க